ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் ஹிந்து கடவுள்களின் வாகனங்களோட செகண்ட் பார்ட் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போவே நிறைய பேர் செகண்ட் பார்ட்டியும் மேக் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் அதிசக்தி வாய்ந்த கடவுள்களை பற்றியும் அவங்களோட வாகனங்களை பற்றியும் பார்த்துருந்தோமோ அதே போல் இந்த பார்ட்லையும் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அதனால் கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போறது கேது மற்றும் சனி பகவானோட பெருங்கழுகு வாகனம். ஹிந்து மதத்தை பொறுத்தவரை எல்லா கடவுள்களுமே ரொம்ப முக்கியம்தான். அதுலயும் சிலருக்கு ஜாதகத்துல அதீத நம்பிக்கை இருக்கும். ஒரு முறை சொர்பானு அப்படின்ற அசுரனோட தலையை விஷ்ணு பகவான் துண்டாக்கி ராகுவையும் கேதுவையும் உருவாக்கி இருப்பாரு. அதன் பிறகு சூரியனையும் சந்திரனையும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் ஏற்படுற சமயத்துல பழி வாங்குற கதைகளை பத்திலாம் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ, கேதுவோட தோற்றம் பாத்தீங்கன்னா தலைப்பகுதி மனிதனை போலவும் உடம்பு பாம்பு போல இருக்கும். என்னதான் பிறப்புல ஒரு அசுரனா இருந்தாலும் விஷ்ணு பகவானோட செயலாலையும் பிரம்மனோட அருளாலையும் ஒரு முக்கியமான கடவுளா போற்றப்படுறாரு. அண்ட் சேம் சனி பகவானும் ஹிந்து கடவுள்களே ரொம்ப முக்கியமானவர் அப்படின்றத சொல்லி ஆகணும். ஏன்னா நவகிரகங்கள ஒருத்தரான இவர் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஆயுட்காலம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொறுப்பு, லட்சியம், தலைமைத்துவம் இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதால ஜாதகத்திலயும் சரி புராணத்திலயும் சரி ரொம்ப முக்கியமான கடவுளா இருக்காரு. இப்ப ஏற்பட்ட ரெண்டு முக்கியமான கடவுள்களோட முதன்மை வாகனமா வல்ச்சர்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்கழுகு இருக்கு. இது தோற்றத்துல பார்க்க மிகப்பெரிய உடம்பையும் நீளமான ரக்கைகளை கொண்டு பயங்கரமான திவ்ய சக்திகளை கொண்டு இருக்குமா. இதுல சனி பகவான் வல்ச்சர் மட்டும் இல்ல, காகத்தையும் தன்னோட வாகனமா கொண்டிருக்காரு. அடுத்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது சூரிய தேவனோட குதிரை வாகனம். இதுக்கு தி சன்ஸ் சேரியட், அதாவது சூரிய ரதம் அப்படின்ற பெயரும் இருக்கு. சோலார் டிட்டியான சூரிய தேவனோட முதன்மை வாகனமான இந்த ரதம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இல்ல ஏழு குதிரைகளால போட்டப்பட்டு அதுலதான் அமர்ந்து போவாரு. இவர் இல்லாத கோவில்களே இருக்காதுன்னு தான் சொல்லணும். என ஏற்கனவே சொன்னது போல சுப்ரீம் காட்ஸான சிவன், பிரம்மன், விஷ்ணு அளவுக்கு இவரையும் மக்கள் பயபக்தியோடு வழிபடுவாங்க. சோ, இவரோட இந்த ரதத்தை இழுக்கிற ஏழு குதிரைகளுக்குமே வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. அதாவது காயத்ரி, பிரிஹதி, உஷ்ணி, ஜெகதி, திரிஷுபா, அனுஷ்டுபா அண்ட் பங்கத்தின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு குதிரைகளுக்கும் வித்தியாசமான பெயர்கள் வச்சிருக்காங்க. அந்த இந்த ஏழு குதிரைகள் ஜஸ்ட் வாகனம் அப்படின்றத தாண்டி வானவில் இருக்கிற ஏழு நிறங்களை குறிக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் திங்கிங்னு சொல்லப்படுற டே ட்ரீமிங், இல்லூஷன், கிரியேட்டிவிட்டி, ஸ்டெபிலைசேஷன், டிட்டர்மினேஷன், ஸ்டேட்டஸ் ஆல்ட்ரேஷன் அண்ட் கம்பல்ஷன் இதெல்லாத்தையும் சிம்பிளைஸ் பண்ணக்கூடியதா இருக்குமா. அதோட இந்த குதிரைகள் நம்மளோட உடம்புல இருக்கிற தசைகள், ரத்தம், எலும்பு, எண்ணங்கள் இப்படி எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றதால சூரிய தேவனோட இந்த ஹார்ஸ் சேரியட் பயங்கர சக்தி வாய்ந்தது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக்சுவலி குதிரையா லார்ட் சூர்யா மட்டும் இல்ல, இந்திரனும் ஐயப்பனும் கூட தங்களோட வாகனமா கொண்டு இருக்காங்க. லிஸ்ட்ல அடுத்து அஞ்சாவதா பார்க்க போறது மானசாவின் பாம்பு வாகனம். பொதுவா ஹிந்து மித்தாலஜி பொறுத்தவரை பாம்புகள் பெரும் பங்காற்றல கொண்டு இருக்கு. அந்த வகையில நாகதேவதை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மானசா பாத்தீங்கன்னா வாசுகி அண்ட் ஆதிசேஷனுக்கு சகோதரியா இருக்காங்க. இவங்களை வட இந்தியாவில இருக்கிற பீகார், பெங்கால், ஜார்க்கண்ட், அசாம் இந்த மாதிரி மாநிலங்கள்ல தான் ரொம்ப முக்கியமா வழிபடுவாங்க. புராணங்கள்ல இவங்க பெருப்பை பத்தி சில கதைகள் இருக்கு. அதுல காசிப முனிவர் தான் இவங்க அப்பா அப்படின்னும் அவரோட மைண்ட் மூலமா தான் பெருப்படுத்ததா குறிப்பிடுறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாம்புகளையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்றதாவும் அதனாலதான் உத்தரகாண்ட் மாதிரி மாநிலங்கள்ல பாம்புகள் கிட்ட கடிபட்டுட்டா அதுல இருந்து சீக்கிர குணமாக இவங்களை வழிபடுவாங்களாம். இவங்களோட கோபத்தினாலயும் சந்தோஷமின்மை காரணத்தினால சிவபெருமான், பார்வதி தேவி, ஈவன் தன்னோட கணவர்னு எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனதா சொல்லப்படுது. சோ, இப்பேற்பட்ட கடவுளோட முதன்மை வாகனம் தான் நாகம். இவங்களும் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா ஏழு தலைகளை கொண்ட நாகத்து மேலதான் உட்காந்து டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னும் எப்படி இதுக்கு முன்னாடி சூரிய தேவனோட குதிரைகளை பார்த்திருந்தோமோ அதே போல இந்த மானசாவோட நாகப்பாம்பு வாகனமும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அடுத்த லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது கங்காவின் மகர வாகனம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் யானைகளை பத்தி தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது மித்திக்கல் அண்ட் லெஜெண்டரிக்கல் கிரீச்சரான யாழிலேயே சிம்மம், யானை, மகரம்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம சேனல்லே கூட யாழியை கம்பேர் பண்ணி வேர்சஸ் வீடியோ கூட மேக் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. சோ, யாழிகளை பொறுத்தவரை கஜ யாழி தான் பலம் வாய்ந்தது. இருந்தாலும் இந்த மகர யாழியும் கொஞ்சம் பலமான கிரீச்சரா தான் இருக்கு. லெஜெண்டரிக்கலா மட்டும் இல்ல, ஹிந்து புராணத்தின் படி நீரின் கடவுள்களான கங்கா, வருண பகவான், நர்மதா இவங்களோட முதன்மை வாகனமாவும் இருக்கு. அதோட கோவில்களுக்கும் அரிய ஒரு பாதுகாவலனா இருந்து வழிநடத்தும்னு சொல்றாங்க. இதோட தோற்றம் பாத்தீங்கன்னா மீன் இல்லாட்டி முதலியோட உடம்பும் தலைப்பகுதி யானை, மான், உடும்பு இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும். இது கார்டியன் ஆஃப் தி டெம்பிள்ஸ் அப்படின்றதாலையும் பயம் இல்லாத கடல்வாழ் மிருகமா இருக்கிற காரணத்தினால சிவபெருமான், விஷ்ணு பகவான், சூர்யா அண்ட் சந்திகா இவங்களை இந்த மகர யாழிய கம்மலா தங்களோட காதல போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் காதலின் கடவுளான காமதேவன் இந்த மகர உயிரினத்தை தன்னோட சிம்பிளா வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த உயிரினம் சைனீஸ், கிரீக் இப்படி ஆசிய கண்டத்தை தாண்டி உலகம் முழுக்க இடம் பிடிச்சிருக்கிறதால மகர யாழி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரீச்சர், கூடவே சக்தி வாய்ந்த வாகனமாவும் இருக்கு. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஐயப்பனின் புலி வாகனம். லார்ட் ஐயப்பன் அப்படின்னு சொன்னாலே மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போறது தான் நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும். ஏன்னா யமதர்மரை போலவே கெட்டதை அழிச்சு நீதி, நியாயம், தர்மம், உண்மை இப்படி எல்லா தன்மைகளையும் கொண்டு இருக்கிற காரணத்தினாலதான் ஐயப்பன் முக்கியமான கடவுளா பார்க்கப்படுறாரு. இவர் விஷ்ணு பகவானோட மோகினி அவதாரத்துக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்திருப்பாரு. இதுல சிவனை எல்லாரும் ஐயன் அப்படின்னும் விஷ்ணுவா அப்பன் அப்படின்னு சொல்றதுனாலதான் ரெண்டு பேரையும் சேர்த்து ஐயப்பன் அப்படின்ற பேரே வந்திருக்கும். ஆக்சுவலி ஐயப்பனோட முதன்மை வாகனம் அப்படின்னா அது குதிரை தான். இருந்தாலும் புலியை இவர் வாகனம்
பண்ணும்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. அதாவது ஐயப்பன் சின்ன பையனா இருந்தப்போ குழந்தை இல்லாத ராஜா ஒருத்தர் ஐயப்பனை மிகுந்த பாசம் காமிச்சு வளர்த்துட்டு வந்திருக்காரு. லேட்டரா அவரோட மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த ராஜா ஐயப்பன் மேலதான் அதிக பாசமா இருந்தாரு. இதை பொறுத்துக்க முடியாத அந்த ராணி ஐயப்பனை சூழ்ச்சி பண்ணி கொண்டுடணும்னு முயற்சி பண்றாங்க. அதாவது தனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கிறதாவும் அந்த நோயை புலியோட பால் குடிச்சா சரியாகிடும்னு ஐயப்பன் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே ஐயப்பன் தான் வளர்ப்பாமாவை குணப்படுத்துறதுக்காக காட்டுக்கு போய் ஒரு தாய்ப்புலியோட பாலை கொண்டு வந்திருக்காரு. அதுவும் அந்த தாய்ப்புலி மேலேயே உட்காந்துக்கிட்டு அது குட்டிகளோட அரண்மனைக்கு திரும்பி இருக்காரு. அதை பார்த்த அந்த ராஜாவும் ராணியும் ஐயப்பன் ஒரு தெய்வம்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்க ஆரம்பிச்சாங்க. இதுல ஐயப்பன் குழந்தையிலே ஒரு புலி அடக்கி அது மேலேயே உட்காந்துட்டு வந்த காரணத்தினாலதான் புலி இவரோட வாகனம்னு சொல்லப்படுது. இது ஐயப்பன் மட்டும் இல்ல, துர்கை அம்மனும் கொண்டு இருக்கிறதால புலி ஒரு சக்தி வாய்ந்த வாகனம் அப்படின்றத சொல்லி ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது இந்திர தேவனின் வெள்ளை யானை. இதுக்கு இன்னொரு வகையில ஐராவதா, அப்ரமட்டங்கா, நாகமல்லா, அர்க்க சோதரா இப்படி பல பெயர்கள் இருக்கு. என்னதான் இந்த யானைக்கு ஒரே ஒரு தலைப்பகுதி இருந்தாலும் நாலு தந்தங்களும் ஏழு துதிக்கைகளை கொண்டிருக்கும். ராமாயணத்தின்படி இந்த யானை பாத்தீங்கன்னா ஐராவதி அப்படின்றவங்களுக்கு பிறந்ததா சொல்றாங்க. ஆனா இன்னொரு கதையில கருட பகவான் அடகாத்த முட்டையில இருந்து எட்டு ஆண் யானைகளும் எட்டு பெண் யானைகள் பிறந்ததா குறிப்பிடுறாங்க. அதுல இந்த ஐராவத யானை தான் மத்த எல்லா யானைகளுக்கும் கிங் அப்படின்னும், இதுக்கு மழையையும் மேகங்களையும் உருவாக்குற சக்தி இருந்ததால அதை சார்ந்த கடவுள் இருக்கு. சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட முதலிடத்த பிடிச்சிருக்கிறது விநாயகரின் எலி வாகனம். உலகத்தோட முதன்மை கடவுள்னு சொல்லப்படுற விநாயகருக்கு எலி எப்படி வாகனமா கிடைச்சதுன்றத பத்தி பிரம்மானந்த புராணம், மட்சி புராணம், கணேச புராணம் இப்படி ஒவ்வொரு புராணத்திலயும் இடம் பிடிச்சிருக்கு. அதுல விநாயக புராணத்தின் படி இவரோட வாகனமான இந்த எலி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு உபதேவதையா இருந்திருக்கு. அதாவது கிராஞ்சான்ற அந்த உபதேவதை ஒரு முறை வாமதேவன் அப்படின்ற சக்தி வாய்ந்த முனிவரோட கால தெரியாம மதிச்சிடுவாரு. இதனால பயங்கர கோபம் அடைஞ்ச வாமதேவ முனிவர் கிராஞ்சா ஒரு எலிய மாறிடுற வகையில சபிச்சிடுவாரு. இருந்தாலும் லேட்டரா மன்னிப்பு கேட்டு அந்த முனிவரோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சதால அவரோட அருள் பெற்று புதிய வாழ்க்கையை தொடங்குச்சு. இதுல இந்த எலி சைஸ்ல ரொம்ப பெருசா இருந்ததால இது போற இடமெல்லாம் சேதாரம் அதிகமா ஏற்படும். அப்படி ஒரு முறை விநாயகர் பரசரோட ஆசிரமத்துக்கு போயிருந்தப்போ அங்க வந்து இந்த எலி எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சுது. இதனால கோபமான விநாயகர் தன்னோட பாச கயிறு மூலமா எலியோட கழுத்துல மாட்டி தான் காலில் விழ வச்சிடுறாரு. அதன் பிறகு தான் தவறுகளை உணர்ந்த எலி விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவரோட அருளால சைஸ்ல சின்னதாக்கப்பட்டு அவருக்கு வாகனமா செயல்பட ஆரம்பிக்குது. அதுல இருந்து விநாயகர் தன்னோட கடினமான வேலைகளுக்கு போக முடியாத சின்ன இடங்களுக்கெல்லாம் கூட இந்த எலி மேலதான் டிராவல் பண்ணுவாராம். சோ பூர்வ ஜென்மத்திலேயே சரி இந்த ஜென்மத்திலேயே சரி அபார சக்திகளை கொண்டு விநாயகரோட வாகனமா இருந்து பல பயங்கரமான செயல்களை ஈடுபடுற காரணத்தினால கடவுள்களின் வாகனங்கள்ல இந்த எலி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.